கிடைக்கணும், நம்முடைய இந்திய நாட்டு சம்பவங்கள்லேருந்து கிடைக்கணும், தமிழ்நாட்டு சம்பவங்கள்லேருந்து கிடைக்கணும். அப்போ பளிச்சுன்னு போய் மனசில் தைப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிறைய புத்தகங்கள், சுய முன்னேற்றத்துக்கான புத்தகங்கள், கவிதை புத்தகம், ரெண்டு வரியில் சார் நீங்கள் இந்த கவிதைகளில் என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் வளர்ந்துருக்கிற வளர்ச்சி இருக்கு பாருங்க, ரெண்டு வரியில் உலகேற்றவர் தெரிஞ்சிருந்தாங்க. ஒரு அம்மா யாருக்கும் தெரியுது பேர், நான் ஒரு துண்டுக்காயத்தில் பார்த்தது, அவங்க அந்த அம்மா எழுதுறாங்க, நான் இறந்த பிறகு தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள், புதையுங்கள், அப்போதாவது வயிற்றில் ஒரு புழு பூச்சி வைக்கிறது, நமக்கு குழந்தை இல்லை, நான் இறந்த பிறகு எரித்து விடாதீர்கள், புதைந்து விடுங்கள், அப்போதாவது என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி வைக்கட்டும். எவ்வளவு பேத்தட்டிக்கா, ஒரு குழந்தை இல்லாம போன பெண்மனுடைய மன சோகத்தை ரெண்டு வரியில வெளிப்படுத்த முடியும்னா கவிதைகளை வாசி. ஏன் இதை சொல்ல தெரியுங்களா, சில பேர் எப்படின்னா நாவல்னா நாவல் மட்டுமே படிப்பான், கட்டுரைனா கட்டுரை மட்டுமே படிப்பான், கவிதைனா கவிதை மட்டுமே படிப்பான். அதை விட கொடுமை, மற்றதெல்லாம் படிக்கிறது கிறுக்கம்மா. என்ன சார் கட்டுரை விட்டு கதையெல்லாம் படிச்சுக்கலாம் உருப்படுத்தப்படுறேன் அப்படிம்பா, கதை படிக்கிற சொல்லுவார், கட்டுரை படிக்கிறார் சார், கட்டுரை படிக்கிறார் சார், நீ பேரவ போறா, இதுதான் சார் தப்பு, கவிதை படிங்க, கட்டுரை படிங்க, வரலாற்று நூல்கள் படிங்க, வாழ்க்கை வரலாறுகள் படிங்க. ஏன்னா வாழ்க்கை வரலாறுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்திகள் இருக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய மிக மிக வலிமையானவை அந்த வாழ்க்கை வரலாறுகள். அதை நம்ம படிக்கணும். அந்த அவருடைய திறமை என்ன, அந்த ஆற்றல் என்ன. ஹுமாயூன் ஒரு கவிஞருக்கு குதிரை பரிசு கொடுத்தாங்க, ஒரு ஏதாவது அவர் போறதுக்கு வழி இல்லையா கேட்டிருக்காரு, குதிரை கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த குதிரை செத்து போச்சு. என்னைக்கு ஹுமாயூன் இன்னைக்கு தான் கொடுத்தாரு, மறுநாள் செத்து போச்சு. இவர் சில பேர் கொடுக்கும் போதே சாவரதான் பார்த்து தான் கொடுப்பான், அவர் அப்படி மண்ணெடுத்து கொடுக்குறாரு. ஒரு வயசானவராக இருக்கிறாரு, ஜாக்கிரதையா போட்டு பேரு, ஒரு கிழ குதிரையை கொடுத்தாங்க, குதிரை அவர் ஊண்டு கொண்டு கூட செத்து போச்சு. இப்ப மகாராஜா கூப்பிட்டு கேக்குற, என்ன எனக்கு நான் குதிரை கொடுத்தேனே, என்ன சொல்லுவீங்க, குதிரையா கொடுத்து சாவர மாதிரி ஒண்ணு போற மாதிரி ஒண்ணு புத்திய, நீ எல்லாம் மனுஷனா போய் மகாராஜா கேட்க முடியுமா சக்கரவர்த்திய. அந்த கவிஞர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க, மகாராஜா இவ்வளவு வேகமா போற குதிரையை நான் பார்த்தது இல்லை, இவ்வளவு வேகமா போற குதிரையை நான் பார்த்ததே இல்லை. அப்படி எங்க வேகமா போச்சுன்னா சொர்க்கத்துக்கே போயிருச்சு, அடுத்த ஊர் போகும் நினைச்சேன், அது நேரா சொர்க்கத்துக்கே போயிருச்சு. என் ஃப்ரெண்டு தான் சொல்வாரு, சில மாமனார் வாட்ச் கொடுக்கும் போதே சொல்வாரா, மாப்பிள்ள மத்ததெல்லாம் கொடுத்தா ஓடி போயிடும், இது ஓடவே ஓடாது, இது ஓடவே ஓடாதுன்னு ஒரு வார்த்தை படாது கொடுப்பாங்க. அது மாதிரி நீ கொடுத்த குதிரை அப்படியே நேரா சொர்க்கத்துக்கே போயிடுச்சு. அவன் பார்த்தான், அப்படியா, உடனே கூப்பிட்டு வேற குதிரை கொடுப்பான், நல்ல இளமையா நல்ல அருமையான குதிரையா கொடு அப்படின்னு. இந்த குதிரை அளவோட நட்சத்திரமான குதிரை, இவனை ஏறவே விடாது, மேலே ஏற உள்ள அப்படின்னு கவுத்துருச்சு. மறுபடியும் மகாராஜா கூப்பு கேட்டார், எப்படி இருந்தார் இவனுடைய அந்த பதில் சொல்ற மெத்தட் பாருங்க. மகாராஜா அந்த குதிரை ரொம்ப ஒரு சிறந்த குதிரை, ஏன் நான் அது மேல ஒரு 4 அடி சவாரி பண்ணா, அது என் மேல ஒரு 4 அடி சவாரி பண்ணாதான் அது திருப்தியா இருக்கு போனிருக்கு. வெளிப்படுத்துகிற முறையில அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற மெத்தட் பாருங்க. கவிஞனுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு, ஓவியனுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு எழுத்தாளன் ஒவ்வொரு சிறப்பு. கவிதை படிக்கணும், கட்டுரை படிக்கணும், வாழ்க்கை வரலாறு படிக்கணும். நான் ஒரே ஒரு செய்தியில் நிறைவு பண்றேன், சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி புத்தக திருவிழாவெல்லாம் பேச்சு என்னத்துக்கு வேண்டியது இல்லையே, எல்லாரும் புத்தகத்தை வாங்கி பேசா போக வேண்டியதானே, தவறு. இது நான் பிழைக்கிறதுக்காக சொல்லுது, எனக்கு நல்ல குழப்பம் உண்டு, இங்கே இல்லைனாலும் நல்ல குழப்பம் உண்டு, எனக்கு ஒன்றும் குறை கிடையாது. எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுங்களா, இந்திய நாட்டில் மட்டும்தான் பேச்சுதான் புத்தகமாயிடுச்சு, பேச்சுதான் புத்தகமாயிடுச்சு. புத்தர் பேசியவைதான் புத்தகங்கள், புத்தர் பேசியவைதான் புத்தகங்கள், வேதங்கள் எழுதப்படவில்லை பேசப்பட்டவை தான். இந்த உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம், நான் சொன்ன பார்த்தீங்களா, ஓஷோ ஒரு வரி எழுதுறது சார், உட்கார்ந்து பேனா புடிச்சான் ஒரு வரி எழுதுறது கிடையாது. ஆனா அவர் பேசியது 700 புத்தகங்கள் வந்து, 700 புத்தகம் அவர் கொஞ்சம் பேசுவது. அப்போ பேச்சு என்பது இலக்கிய தரமற்றது என்று யாரும் நினைச்சிட வேண்டாம், பேச்சு கூட ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம்தான் என்பதை ரொம்ப முக்கியம்.
பேச்சு ஒரு அறிவு சார்ந்த விஷயம் என்பதை உங்களை விட பேச்சாளர்கள் முதலில் தெரிந்து கொள்வது மிக அவசியம். எங்க ஜாதிக்கு அது தெரியணும் இல்லையா? பேச்சு ஒரு அறிவார்ந்த விஷயம் என்கிற அந்த உணர்வோடு அவர்கள் பேசினால் அது இன்னும் பயனுடையதாக இருக்கும். நல்லது. ஒரு நல்ல புத்தக கண்காட்சி, அறிவின் திறப்பு விழா, இந்த புத்தகங்கள் வெறும் அடையாளங்களாக போய்விடாமல் உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான படிக்கட்டுகளாக, உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த வெடி மருந்துகளாக இவை அமைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்களுக்கு மட்டும் எப்படி வாய்க்கிறது, உங்களுக்கு மட்டும் எப்படி வாய்க்கிறது? மகாகவி சொல்வது போல், சொல் புதிது பொருள் புதிது. மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் சொல்லுவார், மேற்கத்திய சிந்தனைகளையும் கீழே தேசத்து சிந்தனைகளையும் ஒப்பிட்டு, மேற்கத்திய சிந்தனைகள் நுண்கிருமிகளை கொள்ளும் மருந்துகள் போல, கீழே தேசத்து சிந்தனைகள் நுண்ணூட்ட சத்து தரும் வைட்டமின் மாத்திரைகள் போல, இந்த வேரிலிருந்து விலகிவிடாமல் சுயம் உணர தூண்டும் சுய முன்னேற்ற சிந்தனையாளர்களில் இந்த நூற்றாண்டின் இரண்டு முத்திரை மனிதர்கள் முக்கியமானவர்கள். ஒருவர் சுகிசிவம், இன்னொருவர் இன்றைக்கு வருவதாக இருந்து இன்னொரு நாளைக்கு வர காத்திருக்கிற மதிப்பிற்குரிய திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் என்று அவர் சொல்லியதற்கு ஏற்றார்போல் வேரிலிருந்து விலகிவிடாமல் சுயத்தை உணரச் செய்த உங்களுக்கு எங்கள் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் மூலமாக மிகுந்த நன்றியை தெரிவித்து, அடுத்த நிகழ்வில் நன்றி பாராட்ட மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குநர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.